இனிமையான மாலை வேளையில் ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும், அதற்கு முன்பாக இறைவணக்கம், குருவணக்கம், காயக்கல்பம், ஞானகானம் அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்வதில் பெரு மகிழ்வு அடைகிறோம். நண்பர்களே, இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்கக்கூடிய செய்தி, இன்றைய உலகத்திற்கு மிக மிக அத்தியாவசியமாக தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதாவது என்ன பிரச்சனை சமுதாயத்தில் அப்படின்னா, நம்ம உடலை பற்றி ஒரு தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு இந்த சிந்தனைக்குள் சென்றால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது அனைத்து நோய்களுக்கும் ஒரே தீர்வு என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே உடலை பற்றிய ஒரு பேரறிவை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம். அதில் சில விஷயங்கள் உங்களோடு. முதலாவதாக, உடல் எப்போதும் தவறு செய்வதில்லை. இதை நான் இப்போ ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 10 பாயிண்ட்டையும் நீங்கள் ஆழமாக மனசில் வச்சுக்கோங்க. இதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். ஏன்னா இதனோட தொடர்ச்சியாகத்தான் நாம் இந்த உரையை நாம் அமைத்திருக்கோம், சரிங்களா? உடல் எப்பொழுதும் எந்த காரணம் கொண்டும் எதற்காகவும் அது தவறு செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். ஏன்னா உடல் என்பது இறைவனுடைய படைப்பு. இன்னும் நம்ம தன்மாற்று தத்துவத்தின் படி போனா இறைவனே உடலாக வந்திருக்கிறான். அப்ப இந்த உடலுக்கு, இறைவனுக்கு எப்படி தவறு செய்ய தெரியாதோ அப்படி உடலுக்கும் தவறு செய்ய தெரியாது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் திங்க்ல வந்திருக்கோம். ரெண்டாவது, எந்த ஒரு தீங்கான பொருளையும் உடல் தனக்குள்ளே அனுமதிக்காது. ஒரு அணுவை கூட அது தீங்கானதுன்னா உடல் அனுமதிக்காது. அதே போல எந்த ஒரு தேவையான ஒரு அணுவையும் உடல் தன்னிடம் இருந்து வெளியேற்றாது. அப்ப தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய, குணப்படுத்தி கொள்ளக்கூடிய கட்டமைப்பை இந்த இறைவன் இந்த உடலிலே வைத்திருக்கிறான். மிக முக்கியம், பசி தாகம் என்பது உடலினுடைய தேவைகள். அந்த தேவைகளை தேவைக்குத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர தேவையின்றி கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப தேவையில்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் உடல் கழிவாக மாற்றும். நல்லா இந்த வார்த்தை முக்கியம். தேவையில்லாமல் உடலுக்குள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறு பொருளும் கூட அந்த உடல் தன்னுடைய சக்தியை கொண்டு உடல் இருந்து அது கழிவாக மாற்றி வெளியே தள்ளத்தான் முயற்சிக்குமே தவிர அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இது தேவையில்லாதது. கழிவுகள் வெளியேறும் போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகளைத்தான் நாம் நோய் என்று சொல்கிறோம். அதை பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த கழிவு வெளியேறுற ப்ராசஸை நம்ம நோயின் பேர் வச்சிருக்கிறோம், நாம வச்சிருக்கிறோம். அப்ப அந்த கழிவினுடைய வெளியேற்றத்தை மருந்துகள் மூலம் நம்ம தடுக்கிறோம். அந்த கழிவுகள் தேக்கம் அடைகிறது நம்ம உடலுக்குள்ளே. நாம கொடுக்கிற ரசாயன மருந்துகள் என்ன பண்ணுதுங்க, அந்த கழிவுகளை வெளியேற விடாமல், அதை பத்தி டீட்டெயில்டா பார்த்துருக்குறோம், வெளியேற விடாமல் அது என்ன பண்ணுதுங்க, அதை உள்ளேயே இறுக்கி வைக்குது, சப்ரஸ் பண்ணி வைக்குது. அப்ப அந்த தேக்கமடைந்த கழிவுகள் என்ன பண்ணுது, உறுப்புகளினுடைய இயக்கத்தை பாதிக்கிறது, சரிங்களா? அந்த உடல் இந்த ரசாயனத்தினால ஸ்ட்ரக் ஆகி அந்த கழிவுகளையும் வெளியேற்ற முடியாம இந்த ரசாயனத்துக்கூடையும் போராடி அந்த கழிவுகளை அந்த உறுப்புலையே தேக்கி வச்சு, இப்ப உறுப்புகளுடைய இயக்கம் குறைந்து விடுகிறது, சரிங்களா? அந்த உறுப்புகளுடைய இயக்க குறைவு புதிதாக நிறைய கழிவுகளை உற்பத்தி செய்கிறது.
நான் இது கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். இதுக்கெல்லாம் நீங்க புதுசா யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அனைத்து நோய்க்கும் ஒரே தீர்வுங்கிற டாபிக்ல ஒரு 4 ஸ்பீச் பேசியிருக்கிறோம். ஒரு 3 hours இருக்கும். அதை நீங்க தயவு செஞ்சு முழுசா கேளுங்க. அதை கேட்டு வந்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு புரியும். கேட்டவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா புரியும். ஆனா இன்னைக்கு பேசுறது இது எல்லாத்துலயும் ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு விஷயம். இன்னைக்கு பேசுற விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க இந்த கிருமி அப்படிங்கிற ஒண்ணுனால உங்களுக்கு தொந்தரவு வராதுங்கிறத நான் கேரண்டி கொடுக்குறேன். வாழ்நாள் முழுக்க, இப்ப மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க நான் சொல்றேன். சரிதானங்களா? சரி, அப்ப இந்த கழிவுகளினுடைய பெருக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கழிவுகளோட பெருக்கம், ரசாயன மருந்துகள் தாக்கம், இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த உறுப்பையே அதை சேதப்படுத்தும். கழிவும் தேங்கி கிடக்க அந்த உறுப்புல, ரசாயன மருந்து தாக்கத்து கொடுக்குதுன்னா அந்த உறுப்புகள் என்னமாயிரும், உறுப்புகள் சேதப்படும். அப்ப நீண்ட காலமாக இந்த நோய்களால் தான் இந்த உலகம் என்ன பண்ணிருக்குங்க, ஒரு ஒரு உலகத்தையே ஒரு சூழ்ச்சி வலை மாதிரி நம்ம சுத்தி வளைச்சு வச்சிருக்கோம். எல்லா பக்கம் நோய்கள் நோய். அப்ப இந்த எல்லா நோய்க்கு என்ன காரணம்? கழிவுகளினுடைய தேக்கமே நோய்களுக்கு அடிப்படை காரணம் நாம் புரிந்து கொண்டோம். அப்ப கழிவுகள் தேங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம இயற்கை விதியை மீறுகிறோம். நாம் என்ன பண்றோங்க, இயற்கை விதி மீறல் செய்யறோம். அதை நம்ம தெளிவா பார்த்தோம். பசிக்காதப்ப சாப்பிட்றது, தண்ணி தாகம் எடுக்காதப்ப தண்ணி குடிக்கிறது, சரிதாங்களா? இப்ப தேவையற்ற ஒரு சாதாரண உணவுன்னு தான் சொல்றேன், அதுக்குள்ளதான் அத்தனையுமே அடங்கிருக்கு, சரிங்களா? அப்ப இந்த உடல் எந்த நிலையில இருந்தாலும் கடமையை தவறாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. சரி, இப்ப சில விஷயங்கள் நம்ம சிந்திப்போம். இப்ப கிருமிகளுக்குள்ள வருவோம். ஏன்னா இந்த உலகமே கிருமிகளால் சூழப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இந்த கிருமி பயம் வந்து நம்ம எல்லாத்துலேயும் அடிமனத்துல மிக ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கிருமிக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா? கிருமி ஏதோ ஒரு இடத்துல தானே தோன்றிருக்கும், யாரோ ஒருத்தர் தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த கிருமினா என்ன, நம்ம உடம்புல இருக்கிற கிருமினா என்ன? இப்ப எல்லாத்துக்கும் விளம்பரம் எல்லாம் வருது, பயங்கரமான விளம்பரங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த கிருமியா, வாய் துர்நாற்றமா, வாயில் ஒரு கிருமி, அப்புறம் உடம்புல வேர்வையா, அதுக்கு ஒரு கிருமி, அதுக்கு இதை பயன்படுத்துங்க, அதுக்கு இந்த பேஸ்டை பயன்படுத்துங்க, அதுக்கு இந்த சோப்பை பயன்படுத்துங்க, இப்படி எல்லாம் நிறைய வருது. சரி, நாமளும் அதை பார்த்துட்டு ஐயோ ஆமா வாயெல்லாம் கிருமியா இருக்கு, உடம்பெல்லாம் கிருமியா இருக்கு, இதெல்லாம் போட்டா போயிடும், சரிங்களா? அப்படியெல்லாம் படிக்கணும். இன்னும் மருத்துவத்துல ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய கிருமி நாசினிகளை, கிருமி அழிக்கக்கூடிய மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும். அப்ப இதெல்லாம் என்ன, இதை பத்தி ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா தான் நிச்சயமா பழைக்க முடியும், இல்லாட்டி நம்ம உயிர் நம்ம கையில் இல்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோ, சரிதானுங்களா? சரி, அப்ப இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு நோய்க்கும் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம், சரிதானுங்களா? இதுல சில விஷயங்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பழைய காலத்திலிருந்து சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கை முறையை பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், சரிங்களா? இந்த உடலுக்கு உள்ள இருக்கிற இயக்கம் தான் நோய்க்கான காரணத்தை தீர்மானிக்கும். உடலின் வெளியே நடைபெறக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் நோயை ஏற்படுத்தாது அப்படிங்கறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நேத்துக்கு ஐயா அவங்க தெளிவா சொன்ன மாதிரி உள்நோய் வெளிநோய், உள்நோய் வெளிநோய், சரிங்களா? உள்நோய் அத்தனையும் உடலுக்குள்ளேதான் நிகழுமே தவிர வெளியிலிருந்து அது நிகழாது. ஆனா நாம என்ன சொல்றோம், வெளியிலிருந்து வர கிருமிகளால் தான் உடலுக்குள் நோய் வருகிறதுங்கிறத இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டி ப்ராப்ளம். தண்ணீரின் வழியாக வருகிறது, காற்றின் வழியாக வருகிறது, அதை போடுங்கள், இதை காய்ச்சுங்கள், இப்படி குடியுங்கள், அப்படி குடியுங்கள், இதேதான். அப்ப நம்மளுக்கு ஒரே பயம். ஏன், இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. இன்னைக்கு நமக்கு வர்ற கிளாரிட்டி நம்ம தலைமுறைக்கே ஒரு கிளாரிட்டியா இருக்கு, சரிங்களா? உடலின் உள்ளே நிகழும் இயக்கமே நோய்க்கான காரணத்தை தீர்மானிக்குமே தவிர உடலின் வெளியே நடைபெறும் எந்த ஒரு இயக்கமும் நோயை ஏற்படுத்தாதுன்னு நீங்க புரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்ப்போம், இந்த அம்மை நோய், சரிதானுங்களா? அம்மை போடுதுன்னு நம்ம பாக்குறோம் இல்ல, நம்ம பல ஆண்டு காலமாக நம்ம பாரம்பரியத்துல வந்துட்டு இருக்கிற ஒரு நோய் அம்மை நோய், இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்கு, சரிதானுங்களா? இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்ண என்ன சொல்லிட்டு இருந்தோம், அம்மை நோய்ங்கிறது நோயின் கூட சொல்ல மாட்டோம், சரிதாங்களா? அம்மா போட்டுருச்சா அப்படிமோ, அது என்ன சொல்லுவோம், சாமி வந்திருக்குது, ஆத்தா இறங்கி இருக்குது, இப்படித்தான் நம்ம பேசுறோம், மாரியம்மன் வந்திருக்குது, சரிதாங்களா? அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம,
ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போமா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா தப்புன்னு சொல்லுவோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, எந்த சிகிச்சையுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டில் அதற்கான விரிப்பெல்லாம் ப்ராப்பராக இருக்கும், காட்டன் விரிப்பு, அதில் தான் அவங்க படுக்கணும். சரிதானுங்களா? படுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, வேப்ப இலையை அரைச்சி உடல் முழுக்க பூசி உடல் என்ன ஆயிரும், குளிர்ச்சி ஆயிரும். சரிதானுங்களா? அதே மாதிரி அம்மா வந்த வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, தாளிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இப்போ 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 அம்மா வந்தாலே தெரியாது, எது அம்மையினே தெரியாது நமக்கு, அந்த அளவுக்கு இப்போ கலாச்சாரம் போயிட்டு இருக்கு. முதல்லலாம் அந்த அம்மா வந்ததுன்னா அது அம்மைன்னு தெரியும். இப்போ அம்மா வந்துருச்சா, அது வேர்க்குறு வந்துருச்சா, இல்லை ஏதாவது புள்ளி புள்ளியா வந்துருச்சா, அதுக்கு எத்தனை தோல் நோயின்னு போற ஆளுகளாக இருக்காங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு கல்ச்சரில் மாறிட்டு, அப்போ அம்மா வந்தால் வீட்டில் தாளிக்க கூடாது. அப்படி தாளிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம், கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு அர்த்தமா? இப்போ அப்படி ட்ரெண்ட் ஆகி போச்சு, வீட்டில் தானே தாளிக்கூடாது, பக்கத்து வீட்டில் செஞ்சு வந்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பெரிய கூத்து. சரிதானுங்களா? தாளிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம், நீ சமைக்காம சாப்பிடணும்னு அர்த்தம். குறிப்பா அம்மை வந்தவங்களுக்கு சமைச்ச உணவு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீ பழங்கள் கண்டு இதுதான் போயிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், முழுக்க முழுக்க அந்த பழங்களும் அந்த இயற்கையான உணவுகளும் உள்ள போய் 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 என்ன பண்ணும், அந்த உடலினுடைய பிரச்சனைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சீர் செய்யும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், 3 நாள் ஆகும், 6 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், ஒரு சிலருக்கு மாசக்கணக்கில் கூட இருக்கும், ஏன்னா அவ்வளவு ஹெவியா உள்ள அந்த வெப்பம் நிகழ்ந்திருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓய்வாகவும் இருப்போம், படுத்துதான் கிடப்போம், அன்னைக்கு வேலைக்கு எல்லாம் போக மாட்டேங்குது. சரிதானுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு நடந்துட்டு இருந்தா எனக்கு வந்த விஷயத்த நான் சொல்றேன், எனக்கே அது வந்திருக்கு, எங்க அக்காவுக்கு வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு, நான் பார்த்துட்டே இருந்திருக்கிறேன், நானும் அனுபவிச்சிருக்கிறேன், அதைத்தான் உங்களுக்கு ஷேர். அப்ப அந்த அம்மை என்ன ஆகுது, கொஞ்ச நாள் என்ன ஆகுதுங்க, சரிதானுங்களா, எல்லாம் அதனோட வேலையை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம என்ன ஆயிடுறோம், பூரண ஆரோக்கியமாக திரும்பி வர்றோம். சரிதானுங்களா? எந்த மருந்து மாத்திரை இல்லாம இப்ப கூட அப்படித்தான் நடக்குது. இந்த 21st century விஞ்ஞானத்துல உச்சகட்டத்தில் இருக்கிற அப்பவும் இதுதான் நடக்குது. எந்த மருந்தும் இல்லாமல், எந்த மாத்திரையும் இல்லாமல் ஒரு நோய் நாம் சில காரியங்களை செய்வதால் முற்றிலுமாக நம்மளை விட்டு நீங்குது. இதெல்லாம் நீங்க அந்த கிருமிகளுக்கு அடிப்படையான விஷயத்த நீங்க இதை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுட்டே வரணும். அப்ப பசிக்கிறப்பதான் நம்ம பழங்களை எடுத்துக்கிறோம். சரிதானுங்களா? நோய் தீவிரமா இருக்குது, அப்ப அப்ப என்ன பண்றோம், முழு ஓய்வை நம்ம கொடுக்குறோம். அப்ப இந்த முழுமையான கழிவு என்ன ஆகுதுங்க, உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி உடல் நலம் திரும்ப கிடைக்கும். சரிதானுங்களா? சரி, இந்த அம்மை நோயை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, விஞ்ஞானத்துல என்ன சொல்றாங்கன்னா, அம்மை நோய் நீரில் பரவக்கூடிய கிருமிகளால் தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறது அவங்களோட வாதம். நீர்ல கிருமிகள் பரவுது, அப்ப இந்த நீர்ல இருக்கக்கூடிய கிருமிகள் தான் நம்ம உடலுக்குள்ளே சென்று அம்மை நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிதானுங்களா? அப்படின்னா கிருமியை கொல்லக்கூடிய எந்த ரசாயன மருந்துமே சாப்பிடாம அம்மை நோய் எப்படி குணமாச்சு, இதுதான் நம்மளோட கேள்வி. நம்மளோட கேள்வி என்னங்க, கிருமிகள் தான் உள்ள இருக்கு அப்படின்னா, அப்ப கிருமியை கொல்ற ஒரு விஷயத்தை நீங்க உள்ள அனுப்பாம, சரிதானுங்களா, அதான் ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, கிருமிகளை கொல்லக்கூடிய ரசாயன மருந்துகளை தான் நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் இன்னைக்கு நிறைய வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் நீங்க உடம்புக்குள்ள அனுப்பாம உடம்பு எப்படி குணம் பண்ணுச்சுங்கிறது முதல் கேள்வி. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எழுத்தாளர் தமிழ்வாணன் வந்து மிகச்சிறந்த ஒரு இயற்கை ஆர்வலர் எழுத்தாளர், அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் 1964 இயற்கை மருத்துவம் பற்றி ஒரு புத்தகத்துல சொல்றாரு. அம்மை நோய்ங்கிறது மாரியம்மனால் ஏற்படுகிறது என்று நம்பக்கூடியது கிராமத்து மக்களோட ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அம்மை நோய்ங்கிறது கிருமிகளால் ஏற்படுகிறது என்று படித்தவங்களோட நம்பிக்கை. ரெண்டுமே மூட நம்பிக்கைங்கிறது. சாமியும் அந்த நோயை ஏற்படுத்தல, கிருமியும் அந்த நோயை ஏற்படுத்தல. சாமி வந்து நமக்கு நோயை ஏற்படுத்துமா? சாமி நோயை ஏற்படுத்தாது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இந்த இந்த நோய்க்கு இப்படி எல்லாம் நீ பண்ணினா சரியாயிருன்னு சும்மா சொன்னா நம்ம பண்ணுவோங்கிறீங்க, சத்தியமா பண்ண மாட்டோம். சரிதானுங்களா? சத்தியமா பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணாங்க, நமக்கு எதுனாலும் சாமிய துணைக்கு கூப்பிட்டு சாமி மேல அந்த பயத்தை காட்டி நம்மளை சரிப்படுத்துறதுக்கான முறையை நம்ம முன்னோர்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த ஒரு ஆன்மீகத்தை வைத்து கொண்டு
நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் புரட்சிகளை எல்லாம் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னைக்கு சாமி நம்பிக்கையும் போச்சு, எல்லாம் போச்சு, புரியுதா இல்லைங்க? அப்ப இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது சாமியால் ஏற்படல, கிருமிகளால ஏற்படும், புரியுதா இல்லைங்க? அப்ப கிருமிகளால் நோய் ஏற்படுவதில்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், மருந்துகளால் நோய் குணமாவதில்லை அப்படிங்கறதான உண்மை. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கிருமிகளால் நோய் ஏற்படுவதில்லை அப்படின்னா இந்த மருந்து என்ன பண்றோம், கிருமிகளை கொல்றது கொடுக்குறோம். அப்ப மருந்துகளால் நோய் குணமாவதில்லை அப்படிங்கறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நீங்க சிந்திச்சா மட்டும்தான் முடியும். கிருமிகளால் நோய் ஏற்படுவதில்லை என்றால் மருந்துகளால் நோய் குணமாவதில்லை, அதுதானே உண்மை, சரிதானுங்களா? சரி, இன்னொன்னு மஞ்சக்காமலை எடுத்துக்கோங்க. மஞ்சக்காமலைக்கு என்ன பண்றோம், மஞ்சக்காமலைக்கு என்ன பண்றோம், நாம எந்த ரசாயன மருந்துக்கு போறதில்லை. எங்க அக்காக்கே மஞ்சக்காமலை வந்தது என்ன பண்ணோம், கீழாநாளி வேற அரைச்சு குடிக்கிற கொடுத்தாங்க, சரிதானுங்களா? 7 நாளோ 10 நாளோ எல்லாம் சரியா போச்சு, புரியுதா இல்லைங்களா? அப்ப எந்த ரசாயன மருந்துகளும் இல்லாம கிருமி நம்ம உடம்புல இருந்து போகுது, சரிதானுங்களா? அதுக்கு அடுத்தது மூணாவது மலேரியா. மலேரியாங்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மலேரியா காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணங்கிறாங்கன்னா மலேரியா கிருமிகள், சரிதானுங்களா? மலேரியா பேராசைட்ஸ், அந்த கிருமிகள் தான் இதை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க, சரிதானுங்களா? இந்த கிருமிகளை கொல்லக்கூடிய ரசாயனங்களை நம்ம உடம்புக்குள்ள கொடுக்காமலே அந்த நோயிலிருந்து விடுபட முடியுமா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? மலேரியா காய்ச்சலுக்கு என்ன காரணம், மலேரியா நோய் கிருமிகள் காரணம், ஒரு கிருமின்னு வச்சுக்கோங்க, பேரெல்லாம் வைப்போம், ஒரு கிருமி காரணம். இப்ப அந்த கிருமியை கொள்றதுக்கான ரசாயனத்தை கொடுக்காமையே அந்த மலேரியா நோயிலிருந்து விடுபட முடியுமா, இதுதான் கேள்வி, சரிங்களா? முடியாது அப்படின்னு நம்ம பதிலுக்கு வருவோம், விடுபட முடியாது. கிருமிக்கு காரணம் கிருமியை அழிச்சாதான் முடியும். சரி, இப்ப மலேரியாவிற்கு காரணம் கிருமிகள் அப்படிங்கிறத இந்த விஞ்ஞான உலகம் எப்ப கண்டுபிடிச்சது தெரியுங்களா உங்களுக்கு? 1964 தான் இந்த கிருமிகளை பற்றிய ஃபர்ஸ்ட் அறிவிப்பு உலகத்துல வெளியிடப்படுது. லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் தான் அந்த கிருமி கொள்கையை என்ன பண்றாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோயாக பட்டியல் போட்டு பட்டியல் போட்டு அதுக்கு என்ன காரணம், அந்த கிருமிக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதுல இவங்க பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு கிருமிக்கு நாம தானே பேர் வைக்கிறோம், குழந்தை பெற்றுட்டு பேர் வைக்கிற மாதிரி கிருமிக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த வரிசையில மலேரியாவுக்கும் ஒரு கிருமியை கண்டுபிடிச்சு அந்த கிருமிக்கொல்லி மருந்துகளையும் 1929 அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க நல்லா கவனமா மனசுல வச்சுக்கோங்க, 1929 தான் நம்மளுக்கு இன்னைக்கு வர்ற மலேரியாவுக்கு கண்டுபிடிக்கிற ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிக்கப்படும், சரிங்களா? அப்ப முதல் கிருமிக்கொல்லி எது தெரியுங்களா? இப்ப பென்சிலின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லைங்களா, ஆன்டிபயாட்டிக். நிறைய பக்கம் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஊசி போட்டு பார்த்துட்டு போடுவாங்க, இல்லாட்டி அலர்ஜி ஆயிரும் உடம்பு. இந்த பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் கிருமி கொல்லி பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எப்படிங்க, சாதாரண பக்க விளைவுகள், பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லுது, நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு சொல்லுது விஞ்ஞானம் சொல்லுது. பென்சிலின் போட்டீங்கன்னா இவ்வளவு பக்க விளைவு வரும்னு இன்னைக்கு நீங்க போய் நெட்ல பாக்கணும். அப்படின்னா மலேரியாவுக்கு மருந்து 1930 அப்புறம் தானே கண்டுபிடிச்சாங்க, மலேரியாவுக்கு எப்போ 1930 அப்புறம் கண்டுபிடிச்சாங்க, சரிதானுங்களா? இது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்களேன், இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். 1795 நல்லா ஆண்ட மனசுல வச்சுக்கோங்க, நான் இப்ப பேசுனதெல்லாம் 1864 கிருமிகளை பற்றி முதல் அறிவிப்பு வருது, 1929 மலேரியாக்கான ஒரு கிருமிய சொல்றாங்க, 1930 அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா 1795 இதெல்லாம் கொஞ்சம் இயர் வைஸ் வரும், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூவனா இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி நம்ம வந்து இது வந்து இயர் வைஸ் பேசுறோம், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, சரிதானுங்களா? அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு மட்டுமில்ல உங்க சந்ததிக்கும் பரம்பரைக்கும் போய் சேரும். இனிமேல் எந்த ஒரு உயிரும் இந்த தேவையற்ற பயத்தால சாவு போகக்கூடாது, சரிதானுங்களா? அப்ப 1795 டாக்டர் சாமுவேல் கானிமென்
கேள்விப்பட்ட மாதிரி இருக்க பேரு யாருங்க? டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிறவர் ஹோமியோபதியை கண்டறிந்த ஹோமியோபதியினுடைய தந்தை. அவர் ஆக்சுவலா அவர் ஒரு MBBS டாக்டர், அவர் ஒரு ஆங்கில மருத்துவர். சரிங்களா? இந்த சாமுவேல் ஹானிமன் என்ன பண்றாரு, அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு வர்ற நோயாளிகளுக்கெல்லாம். MBBSல ஆங்கில மருத்துவத்திலேயே கொடுக்குறாரு. ஆக்சுவலா அவர் ஆங்கில மருத்துவம் படிச்சு மருந்து கொடுக்குறாரு. ஆனா போற நோயாளிக அப்போதைக்கு சரியாகுது, மறுபடியும் நோய் வருது, அப்போதைக்கு சரியாது, மறுபடியும் நோய், இப்படி வந்துட்டே இருக்கு. இவருக்கு ஒரு அதுல ஒரு பொருந்தா உணர்வு, ஒரு எரிச்சல் வருது. என்னடா எப்ப கொடுத்தாலும் நோய், ஒரு நோயினா குணமானா குணமாயிட்டு போக வேண்டியது, மறுபடியும் மறுபடி வந்துட்டே இருந்தா என்ன? அப்ப இது மருந்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆங்கில மருத்துவத்தையே தூக்கி போட்டார். அவர் பெரிய ஃபேமஸான டாக்டர், பெரிய ஃபேமஸான டாக்டர். அப்ப அந்த ஆங்கில மருத்துவம் வேண்டான்னு தூக்கி போட்டு புக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு போயிட்டார். அவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, புக்கை மொழிபெயர்க்கிறதுக்கு போயிட்டார். நல்ல நல்ல புத்தகங்கள், திருக்குறள் மொழிபெயர்ப்பு, பைபிள் மொழிபெயர்ப்புங்கிற மாதிரி நல்ல நல்ல புத்தகங்களை பல லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கிறார். சரிங்களா? அப்ப மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவர் மொழிபெயர்க்கிறப்ப அதற்குள்ள பல விஷயங்கள் நுட்பமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துதான் அவர் ஹோமியோபதியில முதல் மருந்து சின்கோனா, இது ஒரு பெரிய கதை, சின்கோனா அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார். அதுதான் ஹோமியோபதியினுடைய முதல் மருந்து. ஹோமியோபதி அனைத்து தோன்றும். சரிங்களா? அந்த மருந்து எதுக்கு கண்டுபிடிச்சதுன்னு தெரியுங்களா? சின்கோனா, ஹோமியோபதி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். சின்கோனா மருந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, மலேரியாவிற்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. எப்பங்க? 1795 1795 மலேரியாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பேர் சின்கோனான்னு. 1795 இன்னைக்கு வரைக்கும் ஹோமியோபதி மருத்துவர்களால மலேரியா உள்பட பல நோய்களுக்கு இந்த மருந்தை தான் கொடுத்து அவங்க வெற்றி கண்டுட்டாங்க. கொடுத்தா கியூர் ஆகும், அவ்வளவு பவர்ஃபுல் மெடிசன். சரிங்களா? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்னங்க, மருத்துவத்தினுடைய வரலாறு நான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த முரண்பாட்டை நீங்க பாருங்களேன், மலேரியாவுக்கு கிருமிகள் தான் காரணம்னு எப்ப சொல்றாங்க, 1864. ஆனா மலேரியா கிருமிகளை பற்றி அந்த பயமே இல்லாமல் குணமாக்கக்கூடிய மருந்து எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, 1795. கிட்டத்தட்ட 70 வருஷத்திற்கு முன்னாடியே அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, மருந்தே கண்டுபிடிச்சாச்சு. சரிதானுங்களா? இது எவ்வளவு ஒரு முரண்பட்ட விஷயம் பாருங்க. ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய்க்கு, மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய்க்கு எந்த கிருமிகளையும் கொடுக்காம அந்த மருந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிதானுங்களா? ஏற்கனவே மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய்க்கு 70 வருஷத்திற்கு அப்புறம் அதற்கு நேர்மாறான இன்னொரு மருந்து கண்டுபிடிக்க என்ன தேவை இருக்கு? சரிதானுங்களா? இதுதான் என்ன சொல்றாங்க, மருத்துவ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா பயந்துருவீங்க நிச்சயமா, ஆனா அது தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பயங்காட்டி பொருள் நம்ம உடம்பு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்ப வச்சு நடக்கிற வணிகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வாயெல்லாம் சொத்தப்பல்லாக்கி புளி தள்ளிட்டான். சரிதானுங்களா? கண்ணெல்லாம் குருடாக்கிடுவோம் நீ. சரிதானுங்களா? லங்ஸை போட்டு தள்ளியாச்சு, அப்புறம் கல்லீரல் போட்டு தள்ளியாச்சு. புரியுதா இல்லைங்களா? இவன் கிட்னி போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பலமா போயிருச்சு. ஹார்ட்டுக்கு இப்படி ஒவ்வொரு பார்ட்டா, ஏன்னா இதுலதான் நம்ம பயம். நீங்க எத்தனை சம்பாதிச்சாலும் பணத்துக்கு கொண்டு இங்க கொட்டியே ஆகணும். சரிங்களா? உடல் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. தெரிஞ்சு பக்காவா பிளான் பண்ணி வச்சு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உடல் இருக்கிற உள்ளிருக்கிற அகக்காரணங்கள் தான் நோய்க்கு காரணமாக இருக்கிறது, புறக்காரணங்களில் உண்மை இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிதானுங்களா? இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துட்டு, இந்த கிருமிகளை பற்றிய அந்த சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் கிருமி எங்க தோன்றுதுன்னு பார்த்தோம், அது ஏன் தோன்றுதுன்னு பார்ப்போம். சரிதானுங்களா? அது எப்படி வளருதுன்னு பார்ப்போம், அது எதுக்காக வளருதுன்னு பார்ப்போம். சரிதானுங்களா? அது இருக்கிற நல்லதா கெட்டதான்னு பார்ப்போம், அது இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதெல்லாமே இன்னைக்கு பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு லாஜிக் தான். அந்த லாஜிக் புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாமே தெரியும். சரிதானுங்களா? இப்ப தோலில் ஒரு வெள்ளை வருது. சரிதாங்களா? தேமல் அப்படின்னு சொல்றோம், தேமல் நோய் அப்படின்னு சொல்றோம். இந்த தேமல் நோயை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கும் ஒரு கிருமி தான் காரணம்னு சொல்லிட்டாங்க.
அந்த கிருமியினுடைய உருவம் இயக்கம் சரிதானுங்களா, இதெல்லாம் எடுத்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிருமியை கொள்றதுக்கு ரசாயனத்தையும் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குமோ கெமிக்கல் இருக்குமோ அதையும் கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் எப்ப வரைக்குங்க 1984 வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. தேமலுக்கு இது ஒரு கிருமி தான் காரணம், இதுக்கு வந்து இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லி 1984 சரியா, நான் பிறக்கிறதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் 37 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் மருந்து சரிங்களா. இப்ப இந்த நோயின் தன்மையில் இந்த ரசாயனம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறத எப்பங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க எத்தனை நடந்ததுனால தெரியாது. அப்ப 1984 தான் என்ன பண்றாங்க, இந்த வெண்தேமல் நோய்க்கு காரணம் கிருமிகள் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஏயா இத்தனை வருஷமா கொடுத்த மருந்து என்னாச்சு, கிருமி என்ன டிக்ளேர் பண்றாங்க, இதுக்கு கிருமி காரணம் இல்லை. அப்புறம் என்னையா காரணம்னு கேட்டா விட்டமின் குறைபாடு தாங்க பிரச்சனை. சரிதான், நம்மள எளியா மனுஷனாங்கிறத அப்ப பிரச்சனையே உனக்கு ஒன்னும் டிக்ளரே ஆகல, டிக்ளேர் ஆகாம நீங்க எப்படி அடுத்ததுக்கு போவீங்கிறத அப்ப தெரியுமா, இது பெரிய கேள்வியா இருக்கு. பல ஆண்டுகள் ஒரு மருந்து கொடுத்து அந்த மருந்தை பத்தி ஒரு ரிசர்ச் சொல்லுது 1984 இதுக்கு கிருமி காரணம் இல்லை. அப்ப இத்தனை நாள் சாப்பிட்ட மருந்து என்னாச்சு, உடம்பு என்னாச்சு, கிட்னி என்னாச்சு, லிவர் என்னாச்சு. சரி 1984 வெண்தேமல் நோய்க்கு காரணம் கிருமி இல்லை, என்ன காரணம், விட்டமின் குறைபாடு தான்ப்பா காரணம், விட்டமின் பற்றாக்குறை தான் காரணம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா, அப்ப இருந்து அந்த நோய் கிருமி எல்லாம் தூக்கி வீசிட்டு விட்டமினுக்கான மாத்திரையை கொடுக்கறக்கு ஆரம்பிச்சாங்க. சரிதாங்களா, இன்னைக்கு வரைக்கும் அந்த நோயினுடைய தாக்கத்துல பெரிய மாற்றத்தை யாராலும் ஏற்படுத்த முடியல. இதெல்லாம் பெரிய ஃபேக்ட், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். போய் 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 மருந்து மாத்திரை வாரி வாரி வலிச்சு போட்டுறோம், என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். சரிதாங்களா, இப்ப இதுக்கெல்லாம் ஏதாவது சான்று இருக்குங்களா, நமக்கு எல்லாமே ப்ரூஃப் வேணும் இல்ல, ப்ரூஃப் இல்லாட்டி எதையுமே நம்ப முடியாது சரிதாங்களா. நமக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும், ப்ரூஃபே வச்சிருவோம் சரிதாங்களா, ப்ரூஃபே வச்சிருவோம். அப்ப இதற்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிருமி கோட்பாடு அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் தியரி, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு தானே ஓடுறோம் சரிதாங்களா. இன்ஃபெக்ஷன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சில டாக்டர்ஸோட ஒப்பீனியனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன், நீங்க டாக்டர்ஸ் பேரெல்லாம் கவனிக்காதீங்க, என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கவனிங்க, ஏன்னா வாயில் வராது பேரெல்லாம். இதெல்லாம் நம்ம நாட்டில் ஆராய்ச்சி பண்ணா வெளிநாட்டிலே தான் பண்ணி. டாக்டர் ஆண்டனி பீச்சாம் அவர் தான் பேர். அவர் ஒரு ஆய்வில் ஒரு மிக நுண்ணிய உயிர்கள் உடலில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். ஒரு ஆய்வில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உடம்புல ஒரு மிக மிக நுண்ணிய உயிர்கள் நம்ம உடம்புல இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நுண்ணிய உயிர்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். இந்த உடலினுடைய உயிர் அணுக்களிலிருந்து வேறுபட்ட இந்த உயிரணுக்கள், இந்த நுண்ணுயிர்கள் எப்படி உடலில் தோன்றியது என்று அவரோட ஆய்வை ஸ்டார்ட் பண்றாரு. அவர் பண்ணது தெளிவு கரெக்ட் தான், நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கிருமிகள் ஒரு நுண்ணுயிர்கள் இருக்கு, கிருமிகள்லாம் வச்சுக்கோ கிருமிகள் இருக்கு, இது மனித உடம்புக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு, இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு அவர் ஆய்வை ஸ்டார்ட் பண்றாரு. சரிதாங்களா, இந்த நுண்ணுயிர்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார், மைக்ரோசைமாஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். சரிதாங்களா, சரி இதற்கு அப்புறம் லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் வர்றார். எப்பங்க 1864 இந்த உடல் இருக்கிற இந்த நுண்ணுயிர் கிருமிகள் இந்த இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் கிருமிகள் அப்படின்னு அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் கிருமிகள்ங்கிற பேரை பயன்படுத்து. அது வரைக்கும் நுண்ணுயிர்கள் இருந்தது, ஏதோ உயிர் இருக்கையா உள்ள அப்படிங்கிறாங்க. 1864 அந்த லூயி பாஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து நுண்ணுயிர்கள் இல்லப்பா, இது வந்து கிருமிகள்ப்பா சரியானுங்களா, இதுதான் கிருமிகள். சரி இந்த கிருமிகள் என்ன பண்ணுதுன்னு சொல்றாரு, இந்த கிருமிகள் தான்ப்பா நோயை தோற்றுவிக்குதுன்ட்டார். ஒரே அடி அடிச்சிட்டார் சரியானுங்களா. ஏன்னா அந்த கிருமி இருக்கு நோயும் இருக்கு, அவர் லாஜிக்கலா பார்த்தது ஓகே தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உடம்பு ஒரு ஒரு மனுஷனோட உடம்புல கிருமி இல்லை நோயும் இல்லை, இன்னொரு மனுஷனோட உடம்புல நோயும் இருக்கு கிருமியும் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க,
அடடா இவனுக்கு கிருமி இருக்கிற அதனால நோய் இருக்குது அப்படின்ட்டோம். இப்ப பாருங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பாருங்க, ஜே நோய் இருக்கிறதால கிருமி இருக்குதா அப்படிங்கறத இப்ப பெரிய கேள்வி அது தெரிஞ்சாங்களா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நோய் இந்த கிருமிகள் தான் நோயை தோற்றுவிக்குது அப்படின்னு சரிங்களா. இதைய நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, இந்த 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 செக்கிங் இந்த இந்த நிரூபணம் பண்றதுக்கான விஷயத்தை நீங்க ஆழ்ந்து கவனிங்க. ஒரு மாமிச துண்டு சரிதாங்களா, ஒரு கறித்துண்டு சரிதாங்களா, கறித்துண்டை ஒன்று எடுத்து திறந்த காற்றுல வச்சுட்டார், ஒரு காற்றுல வச்சுட்டார். ஒரு மாமிசம்னா அது வெளியே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வெளியே வச்சுட்டோம், பல மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாமிசம் என்னாகும், இந்த நான்வெஜ் என்னாகும், அழுகி போய் நோயுற்று இருக்கும். பல மணி நேரம் வெளியே வச்சிட்டீங்கன்னா கெட்டு போயிருமில்ல, அதனால தான் நம்ம நான்வெஜ் வாங்கினோடய சமைக்கணும் இல்லாட்டி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும்னு ஏன் சொல்கிறோம், அது அழுகி போயிடும், நோய் வாய்ப்பட்டு போயிடும் சரி. அதனால் நான்வெஜ் நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கனாலும் நோய் வாய்ப்பட்டு கெட்டு போயிடும் சரி. அப்போ அது அது நான்வெஜ் எடுத்து வெட்டி வைக்கிறாரு, அந்த மாமிசத்துண்டை வைக்கிறாரு, பல மணி நேரம் விட்டதுக்கப்புறம் அது அழுகி போய் நோயிட்டு, அதில் அதில் என்ன இருக்கு, பல வகையான கிருமிகள் அதில் இருக்குது. எனவே நோய்களுக்கு காரணம் கிருமிகள் அப்படின்னு அவர் ஒரு டிக்ளேர் பண்ணார். ஒவ்வொரு கிருமியும் ஒவ்வொரு நோயை ஏற்படுத்தும் சக்தி படைத்தது. இந்த கிருமிகள் இது இது வரைக்கும் சொல்லிட்டாருன்னா ஓகே, ஆனால் அதுக்கு அடுத்தது ஒன்று போடுறார், இந்த கிருமிகள் காற்று நீர் போன்றவை மூலமாக உடலில் உள்ளே புகுகின்றது என்று லூயிஸ் பாஸ்டர் சொல்லிட்டார். இந்த இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு உலக வரலாற்றையே மாத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய பாயிண்ட். இந்த கிருமி என்ன பண்ணுது, காற்றின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் உடலின் உள்ளே புகுகின்றது அப்படிங்கிறத அவர் அடித்து தூக்கிட்டார். இதுதாங்க கிருமி கொள்கை, இன்ஃபெக்ஷன் தியரி. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல, இந்த இன்ஃபெக்ஷன் தியரி முதன் முதல்ல இந்த கிருமிகளை கண்டுபிடித்த பீச்சாம் அப்படிங்கிறவரு இந்த கொள்கையை என்ன பண்றாரு, எதிர்க்கிறார். இவர் வந்து லூயி பாஸ்டர் ரெண்டாவது சொன்னவர். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, பீச்சாம், அவர் வந்து இல்லை இல்லை இல்லைப்பா நீ சொல்றது தப்பு, முற்றிலுமா தப்பு, நீ சொல்றது தப்பு, கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிறாரு. அதே 1864 அவரு அவர் இன்னொன்று ஒரு ஆய்வு நடத்தி காமிக்கிறார், இது தப்புனா நீ எப்படி நிரூபி அப்படின்னு கேட்கிறார், நான் சொல்றது தப்புனா நீ நிரூபி அப்படிங்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு, அதே பாரிஸ் வியன்னா யூனிவர்சிட்டியில என்ன பண்றாரு, அவர் ஒரு ஆய்வு நடத்துறார், ஒரு மாமிசத்துன்ற காற்று புகாத கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிட்டார். இவர் என்ன சொல்றாரு, காற்றின் வழியா தானே வருது நீரின் வழியா தானே வருதுங்கிற, நான் தண்ணியிலையும் முட்டை வைக்கல காற்றுலையும் வைக்கல, காற்று புகாத ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிட்டார். பல மணி நேரம் கழிச்சு பார்த்தா அதுவும் அழுகி கிடக்கு, நோயிட்டு இருக்கு. சேம் இதுல என்ன நடந்தது, அப்படியே நடக்குது, கிருமிகளும் இருக்கு. அப்ப காற்றின் வழியே கிருமிகள் வருதுன்னு நீ சொன்னா, காற்றே புகாத இந்த பெட்டிக்குள் எப்படி கிருமி வந்துச்சுன்னு ஒரு கொக்கி போட்டாரு. சரிதானுங்களா, அவர் கேக்குற கேள்வி நியாயம் தானே, ஏப்பா காத்துலதான் கிருமி பரவுதுன்னா காத்தே இல்லையாப்பா இங்க எப்படி கிருமி வந்தது சரிதானுங்களா. அப்ப இது வந்து அந்த பாஸ்டருக்கு ஒரு பெரிய சவாலான கேள்வியா போச்சு. தொடர்ந்து அவருடைய ஆய்வுகள் முடிவு சொன்னாரு, உடலில் தேங்கி இருக்கும் கழிவு பொருட்களிலிருந்து கிருமிகள் உருவாகின்றன. உண்மையாலுமே வந்து அந்த ஒரு மருத்துவத்தை முழுசா தப்புன்னு சொல்லிட முடியாது, சிலர் பண்ற தப்புலதான். அந்த மருத்துவ ஆராய்ச்சியிலேயே வந்திருக்கு பாருங்க, உடலில் தேங்கி இருக்கும் கழிவு பொருட்களிலிருந்து கிருமிகள் உருவாகின்றன, இக்கிருமிகள் கழிவுகளை உணவாக உட்கொண்டு உடலிற்கு நன்மை செய்கின்றன. ஒரு கட்டத்தில் கழிவுகள் தீர்ந்த நிலையில் கிருமிகள் தானே அழிந்து விடுகின்றன அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணார் பாருங்க. இதுதாங்க பெரிய விஷயம், பெரிய விஷயம் சரிதானுங்க. அவர் என்ன சொல்றாரு, தம்பி அந்த கழிவை நீ வைக்கிற அதுல உயிர் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உயிர் இல்லாத ஒரு கழிவு, அது தேங்கி கிடக்குது, அதுல கிருமி தானா உற்பத்தி ஆகுது, எதுக்காக உற்பத்தி ஆகுது, அந்த கழிவுகளை அழிப்பதற்காக உற்பத்தி ஆகிறது சரிதானுங்களா. இந்த கொள்கை தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பாரம்பரிய மருத்துவங்களோட லிக்கோ கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இந்த வார்த்தையை வச்சுக்கோ மனசுல, லிக்கோ கோட்பாடுனா என்ன, கழிவுகளிலிருந்து கிருமி உருவாகி
அந்த கழிவை அதுவே அழித்து அந்த கழிவு தீர்ந்ததுக்கு அப்புறம் அது தானே அழிஞ்சு போயிரு, தானே அழிஞ்சு போயிரு. சார் இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு உங்களுக்கு, அப்படி கேட்குறீங்கள, சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பீச்சாம்ப் அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பண்ணார் இல்லை, அது சரியான தீர்வை கொடுத்தாரு இல்லை, அவர் என்ன சொல்றாரு, 1869 தன்னோட கருத்துக்கு ஸ்ட்ராங்காக வலுவூட்டார். கிருமிகள் பற்றி துவங்கப்பட்ட இப்படியான ஆய்வுகள் உலகம் முழுக்க பரவிக்கிட்டே இருக்கு, சரிதானுங்களா? பெரும்பாலான மக்கள் அப்போ என்ன பண்றாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக ஆங்கில மருத்துவத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த ஹோமியோபதி அப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆகுதா, சரிதானுங்களா? ஹோமியோபதி அப்போ தான் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. இந்த ஹோமியோபதியினுடைய வருகையால் அந்த ஆங்கில மருத்துவம் டோட்டலாக அடி வாங்குது, பெரிய பாதிப்பு. ஏன்னா அதில் போனீங்கன்னா நோய் தீரவே மாட்டேது, திரும்ப 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 வருது. அதாவது ஒரு நியாய தர்மம் இருக்கிறவங்க அதில் நீங்கள் போக முடியாது. இப்போ எத்தனையோ டாக்டர்ஸ் மாறி இருக்கிறாங்க, ஏன்னா அதை பற்றிய அறிவு சரியாக வந்துருச்சுன்னா அதை பண்ணிங்கன்னா பாவம். அதே மாதிரி அது தப்பான மருத்துவம் நான் மட்டும் சொல்ல வரல, வெளியிலேருந்து ஒரு தாக்குதல் வந்ததா அதுக்கு ஆங்கில மருத்துவம் மாதிரி சிறந்த உலகத்தில் மருத்துவமே கிடையாது. அதை நீங்கள் பண்ணுங்க, உலகத்தில் வெரி பெஸ்ட்டு, சரிதானுங்களா? எது ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது அலோபதி தான். அது எங்கிருந்து வரணும் நோய், வெளியிலேருந்து வரணும் பிரச்சனை. கத்தி வெட்டிட்டானா ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸ்டிச் போட்டுக்கோங்க, புரியுதா? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ஓகே, நீங்கள் எலும்பு உடஞ்சிருச்சா சரி எடுத்து வச்சு கட்டுங்க ஓகே, புரியுதா இல்லைங்களா? ஆனால் உள்ளிருந்து வர்றதுக்கு அதை கொடுத்தீங்கன்னா அதை விட கொடுமையான உடலுக்கு செய்கிற துரோகம் ஒன்றுமே கிடையாது, சரிதாங்களா? அப்போ பெரும்பாலான மக்கள் ஆங்கில மருத்துவத்தில் இருந்தாங்க, அப்போ ஹோமியோபதியினோட வருகையால் டோட்டலாக அப்படியே ஜம்ப் ஆனாங்க அந்த பக்கம். ஆங்கில மருத்துவ நிபுணர்கள் கூட்டம் கூட்டமாக டாக்டர் ஹானிமனுடைய ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் வந்து சேர்ந்துட்டாங்க, ஜெர்மனியில் இருக்கிறது. ஏன்னா மனசாட்சி இருக்கிறவங்க யாரும் அதை செய்ய முடியும், சரிதாங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாவது ஒருத்தர் கிருமி கொள்கையை சொன்னார்ல, கிருமி தான் எல்லாத்துக்கும் காரணம், லூயிஸ் பாஸ்டர், அவர் கிருமி கொள்கையை ஆங்கில மருத்துவத்திற்கு புத்துயிர் கொடுத்துச்சு. அவர் அதை கொண்டு போய் சேர்த்தனுடனையும் இந்த கருத்தை வச்சுக்கொண்டு ஆங்கில மருத்துவம் வேற லைன்ல டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா இது இறங்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிருமி கொள்கை இல்லாததுக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவம் டெவலப்ல இருக்கு. அப்போ இன்னொரு மருத்துவம் வந்து அந்த இடத்துல அதை குறைக்கிறப்ப இந்த கிருமி கொள்கை இதுக்கு போய் ஒரு சப்போர்ட் பண்ணிடுச்சு. அப்போ கிருமிகள் தான் வச்சு நம்ப வச்சிடலாம், சரிதானுங்களா? அப்போ இந்த கொள்கைக்கு எதிரான கருத்தையும் அந்த காலத்திலே ஆங்கில மருத்துவர்கள் முற்றாக புறக்கணித்தார், சரிதானுங்களா? என்றாலும் ஆய்வுகளுடைய முடிவுகள் கிருமிகளுக்கு எதிரானதாகவே இருக்கிறது. இந்த ஆய்வுகள் எல்லாம் எப்படி இருக்குங்க, கிருமிகளுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கு. இப்போ நான் ஒவ்வொரு ஆய்வாக ஒரு சில ரெண்டு மூணு ஆய்வுகளை மட்டும் சொல்கிறேன். 1892 டாக்டர் பெட்டின்ஹாஃபர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, என்ன பண்ணியிருக்காருன்னு எதாவது கூத்து, கிருமிகளை தன்னோட உணவுலையே கலந்து சாப்பிட்டார். பவேரியாங்கிற அந்த கிருமி பேர், அவங்க வச்சிருக்கிற பேர் பவேரியா, சரிங்களா? அந்த கிருமிகளை தன்னோட உணவுல போட்டு கலந்து கலந்து சாப்பிட்டார். எந்த விதமான பாதிப்பும் அவருக்கு ஏற்படுது. இதே பரிசோதனைய திரும்ப 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 அந்த யூனிவர்சிட்டியில பண்ணி காமிக்கிறார். ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும், கிருமிகளால நோய் வரலையா, சரிதானே? கிருமி உள்ள போனாலும் அது நோயா வராதுன்னு அவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார், சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, டாக்டர் ரேடர்மண்ட் விஸ்கான் அவர் பேரு. அந்த அம்மைக்கு வர்ற கிருமி இருக்கு இல்லைங்களா, அந்த அம்மை கிருமிகளை அதிக அளவுல ஊசி மூலம் தன்னோட உடம்புல ஏற்றிருக்கார், குத்து குத்துன்னு குத்திருக்கேன். எந்த விதமான விளைவுகள் இல்லாம அந்த ஆய்வுல அவர் வெற்றி பெறார். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நமக்கு ஒருத்தர் கிருமி வலிச்சு வலிச்சு சாப்பிடுறாரு, ஒண்ணும் நடக்கல. இன்னொருத்தர் ஊசியில குத்துறாரு அம்மை கிருமி, ஒண்ணும் நடக்கல, சரிதானுங்களா? இன்னொன்னு 1916 நமக்கு நேரரா வர்றாங்க, டாக்டர் ஜான் பிபி விஃபிரேசர் அப்படிங்கிற ஒரு கனடால இருந்து, கழிவுகள் இருந்துதான் கிருமிகள் உருவாகின்றன என்று நிரூபிச்சிட்டார். என்னங்க, கழிவுகள் இருந்துதான் கிருமி உருவாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 1928 டாக்டர் எம் ஃபெட்டோஃபேலி அப்படிங்கிறவர் கிருமிகளின் கொள்கையின் பொய்மை அப்படின்னு ஒரு தொடர் உரை கொடுக்க ஆரம்பிச்சார்.
அவர் தடுப்பூசிக்கு எதிரான இயக்கம் ஆன்டி வேக்சினேஷன் லீக் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது பயங்கர ஸ்ட்ராங்கா அப்ப போயிட்டு. ஏன்னா அது கிருமியே தவறா இருக்கு. சரி, உள்ள கிருமி உன்னை சரி பண்ணிட்டு இருக்கிறது, அந்த கிருமி அழிக்கிறதுக்கு ஒரு கிருமி அனுப்பிச்சு, இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறானதா இருக்குதுன்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, அவர் தடுப்பூசிக்கு எதிரான ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சிட்டார். சரிதான, டக்ளஸ் ஹியூம், பீச்சாம் அண்ட் பாஸ்டர் என்ற நூலை, அப்போ டக்ளஸ் ஹியூம்ங்கிறவரு பீச்சாம் அண்ட் பாஸ்டர்னு யா இவர் ஒருத்தர் பாசிட்டிவா சொல்றாரு, ஒருத்தர் நெகட்டிவா சொல்றாரு, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு நூலை வெளியிட்டார். இது எல்லாத்தினுடைய நிறைவாக திருப்பமாக இந்த லூயி பாஸ்டர்னோட வழி வந்த டாக்டர் கோஜிகோ அப்படிங்கிறவரு தடுப்பூசி பற்றிய ஆய்வில் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இந்த கருத்தை நல்லா மனசுல பதிவீங்க. ஒரு உயிருள்ள உடலில், அதாவது நம்ம உடம்புல உயிர் இருக்கு இல்லைங்களா, இந்த உயிர் இருக்கிற உடம்புல கிருமிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அதனாலதான் ஒருத்தரோட கிட்னி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் வச்சோம்னா ரொம்ப உடம்பு போராடும். ஏன்னா வேறொரு ஒருத்தரோட உடம்பு வந்துருச்சுன்னா அதை கொல்றதுக்கு பார்க்குமா நம்ம உடம்பு, அப்ப எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. சரிதானுங்களா, அப்ப ஒரு உயிருள்ள உடல்ல இந்த கிருமிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தும்மல் உள்ள போனாலே அந்த உடம்பு வெளியே தூக்கி வீசுங்கிறோம், ஒரு வாந்தி பேதியவே தூக்கி கிருமி போனா விடுமாது. வெற்றி பெறும் வகையிலும் இருக்குதுன்னு முடிச்சிட்டார் அவரு. டாக்டர் கோஜிக்கு என்ன சொல்றாரு, ஒரு உயிர் இருக்கிற உடம்பு ஆரோக்கியமான உடம்பா இருந்தா, ஆரோக்கியமா இருக்கா இல்லையா, உயிர்ன்னு இருந்தா அது கிருமிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமா இருக்கும், அதுல சக்தி இருந்தா அது வெற்றி பெறுது. கடைசியா என்ன நடக்குதுன்னு பாருங்க, இதுதான் கூத்து. லூயிஸ் பாஸ்டர் தான் இது எல்லாத்தையும் சொன்னாரு. அவர் மரணப்படுக்கையில் என்ன சொல்றாரு, அவர் இறுதி தருவாயில மரணப்படுக்கையில் என்ன சொல்றாரு, உடல்தான் எல்லாமே, கிருமிகள் ஒன்றும் இல்லை என்று தன் ஆய்வுகளுக்கு எதிரான கருத்தை அவரே வெளியிட்டார். டிஷ்யூ இஸ் எவ்ரிதிங், ஜெர்ம் இஸ் நத்திங் என்று சொன்னவரே முடிச்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா ஆய்வுகளும் முடிவுகளும் ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுது, ஆய்வாவது ஒன்றாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுடா போட்டு தள்ளு, நீ அந்த போக்குலேயே ஓடு, இதெல்லாம் ஏதாவது கிருமி இல்லை இல்லை அப்படின்னா ஒரு உழப்பே போயிடும், நீ பாட்டு நகர்த்துப்பா, எல்லா கிருமியை வச்சு நீ பக்காவா டெவலப் பண்ணு. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம எங்க போய் நம்ம கத்துக்கிறோம், எங்க போய் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அப்ப 1929 கிருமிகளை கொல்லும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 29 முதல் உயிர்கொல்லி மருந்து தான் பென்சிலின், அலெக்சாண்டர் ஃபிளமிங் அதை தான் வெளியிடுறாரு. சரிதானுங்களா, 1908 ராபர்ட் கூக் நோய்களையும் கிருமிகளையும் ஒரு பட்டியலிடுறார். அதே ஆண்டில் வெளிவந்த ஒரு மருத்துவ இதழ் தி வான்செட், ராபர்ட் கூக்கின் முன்பின் தொடர்பற்ற இக்கண்டுபிடிப்பு பொருத்தமானதாக இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தகவலாக தான் இருக்கும், நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி போகிற போக்கில் இது தடுப்பூசி தேவையில்லை, இந்த மருந்து ஆன்டிபயோட்டிக் தேவையில்லைன்னு ஒரே வார்த்தையில் போயிடலாம், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த அறிவு இல்லாதனாடி தான் இப்போ இவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. சரிதானுங்களா, உயிர்கொல்லி மருந்துகள் தடுப்பூசிகள் என வளர்ந்துள்ள கிருமி கொள்கை, இந்த கிருமி கொள்கை தான் என்ன வந்திருக்குங்க, ஆன்டிபயோட்டிக் உயிர்கொல்லி மருந்துகள் தடுப்பூசிகள் இதான் வளர்ந்து வந்துருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது சர்ச்சைக்குரியதா தான் இருக்கு பாருங்க, டிக்ளேர் பண்ண முடியல யாராலையும். இதுல என்ன ஒரு பியூட்டினா, நம்ம யூனிவர்சிட்டியில கிருமி கொள்கையை சொல்ற ஆங்கில மருத்துவத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம், கிருமிக்கு எதிர்ப்பு கொள்கைன்னு சொல்ற அந்த மருத்துவத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிதாங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, மன்னராட்சி காலத்துல அந்த அரசர் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறாரோ அதே மதத்தை மக்களும் சார்ந்திருப்பாங்க, இல்லாட்டி கொண்டு போடுவாங்க, இதுதான் பொதுவான விதி. அது மாதிரி இந்த காலத்துல நம்ம அரசு ஆங்கில மருத்துவத்தை ஆதரித்து முழுமையாக பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால மக்களும் அதையே முழுசா பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒரே பல்கலைக்கழகங்க ரெண்டு விதமான கொள்கையை கற்பிச்சிட்டு இருக்கு, இது எந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரிங்களா, ஒரே பள்ளிக்கூடம் பொய்யையும் சொல்ல உண்மையும் சொல்லணும்னா எதை சொல்றது. சரிதானுங்களா, ஒரே பள்ளிக்கூடம் ஒன்னு கூட்டல் ஒன்று ரெண்டுன்னு சொல்லுது, ஒன்னு கூட்டல் ஒன்று நாலுன்னு சொல்லுது, எது நீங்க சரின்னு ஏற்றுப்பீங்க. அப்ப ஏதாவது டிக்ளேருக்கு வரணும்ல, இது எது ஒன்று வந்து இது இது இதுன்னு சொல்லுது, இன்னொன்று இது ஆப்போசிட்டுங்குது, ஒத்து போனா கூட பரவாயில்ல ஆப்போசிட்டா நிற்குது, இது தப்புங்கிறது ஒன்று சரிங்குது.
அப்ப இது நம்ம என்ன பண்றோம், வெறும் பாடமா படிச்சுட்டு வெளியே வர்றோம், சரிதானுங்களா? எது உண்மை எது பொய்னு ஆயிர அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. சரி, அப்ப ஆங்கில மருத்துவம் கிருமி கொள்கையை எந்த அளவிற்கு பரப்பி வருகிறதோ அதே அளவிற்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, எதிர்ப்பு இல்லாமல இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா எதிர்ப்பு இருக்கு, நமக்கு தெரியாம இருக்கு. நமக்கு தெரியாம தான் இது எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம இதை பேசினீங்கன்னா இதுவே எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியல. அப்போ கிருமிங்கிறது மருத்துவத்தை கடந்து இப்ப என்னவாயிருச்சுன்னா வியாபாரம் ஆயிடுச்சு, பிசினஸ் ஆயிடுச்சு. இப்ப அது பியூர் பிஸ்னஸ், பக்கா பிஸ்னஸ். அதுதான் நான் முதலே சொன்ன, வாய் துர்நாற்றமா கிருமிகளால் ஏற்படுகிறது. எனவே இந்த கிருமிகளை அழிப்பதற்கு, சரியா, இந்த உயிரை கொள்வதற்கு எங்கள் பற்பசைகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு நிறுவனம் சொல்லுது. வேர்வை நாற்றமா அதற்கு எங்கள் சோப்பை பயன்படுத்துங்கள், இந்த கிருமிகள் எல்லாம் அழியும். அப்படி ஒன்று இதெல்லாம் விலை வியாபாரம் ஆயிடுச்சு, கிருமிகளை வச்சு வியாபாரம் ஆயிடுச்சு. சரியா, டாக்டர் ஹென்லி லிண்ட்லார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், நோய்கள் இந்த கிருமிகளாலேயே ஏற்படுகின்றது என்றால் மனித சமுதாயம் முழுமையும் இக்கிருமிகளிடம் உயிர் பிச்சைக்காக கையேந்தி நிற்க வேண்டியதுதான். சொல்லுங்க, நோய்கள் இந்த கிருமிகள தான் ஏற்படுது அப்படின்னா மனித சமுதாயமே யாருக்கு போய் கையேந்தி நிற்கணும்? கிருமிகிட்டு தான் பிச்சை எடுக்கணும். அப்படி ஒரு சூழலுக்கே நீங்க கொண்டாந்தாச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையே அந்த கிருமிகள் தான் இருக்கு. சரி, அப்படி ஒண்ணு இல்லாத கொண்டுக்கே நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட தடுப்பூசி போட்டப்பட்ட குழந்தைகள்ல எத்தனையோ குழந்தைகள் பாதிப்புக்கு வந்திருக்கு. சரி, எத்தனையோ பாதிப்பு வந்திருக்கு, ஆனா செத்தா மட்டும்தான் அது செய்தியா வரும், அதுவுமே பெருசா வராது. தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அங்கேயும் இங்கேயுமா லட்சக்கணக்கில் குழந்தைகள் பாதிப்படைஞ்சிட்டே தான் இருக்காங்க. சரிதானுங்களா? கிருமி கொள்கையிலேயே சந்தேகம் இருக்கிறப்ப அவற்றை கொள்றதுக்கு தடுப்பூசிகளை பயன்படுத்துறது சரியா அப்படிங்கறது நீங்க ஒரு பக்கம் சிந்தனைக்கு எடுக்கணும். சொல்லால் மட்டும் நம்பாதே, கிருமி கொள்கையிலேயே இத்தனை பிரச்சனை இருக்கப்பா, இந்த கிருமியை கொள்றதுக்குன்னு நீ அனுப்புற தடுப்பூசியில இது எப்படிப்பா? சரிதான், இது என்னன்னா ஒருத்தன் குற்றமே நிரூபிக்கப்படல ஆனா தண்டனை கொடுப்பங்கிறத நீங்க எவ்வளவு தப்புன்னு சொல்லுவீங்க? குற்றமே நிரூபிக்கப்படல, நீங்க தண்டனைங்க என்ன அர்த்தம் அது? சரிதாங்களா? சரி, இப்ப வாங்க, இப்ப நம்ம டைம் ஆயிட்டு, இன்னொரு 10 நிமிஷம். இதெல்லாம் நீங்க பொறுமையா கேக்குறீங்கன்னா நீங்க உண்மையாலுமே ஜீனியஸத்தான் இருப்பீங்க. சரி பரவாயில்ல, ஒரு 15 பேர் காணோம், 207 பேர் இருக்கீங்க, நீங்களும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பொறுமையா இருங்க. சரிதாங்களா? ரைட். இப்போ நம்ம உடம்புல என்ன நடக்குது, இப்ப கொஞ்சம் உடம்புக்குள்ள வரலாம். உடம்புல என்ன நடக்குது, நம்ம இயற்கை விதிகளை மீறுறோம். இயற்கை விதி மீறல்னா என்ன? உடல் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், உடல் என்ன சொல்லலையோ அதை கம்முன்னு இருக்கணும். தேவையில்லாமல் உடல்ட்டு போய் தேவையில்லாத கண்டதை போடக்கூடாது. இது ஒரு சாதாரண விஷயம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் அந்த 3 சக்திகளை பத்தியெல்லாம் பாடிச்சோம், செரிமான சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, சரிதானுங்களா, இயக்க சக்தி எல்லாம் பார்த்தோம். அதுல என்னென்ன நடக்குதுன்னு நல்லா தெளிவா பார்த்தோம். அப்ப இந்த இயற்கையினுடைய விதிகளை நாம மீறுறப்ப கழிவுகள் உடம்புல உற்பத்தி ஆகும். சரிதானுங்களா? அப்ப அந்த தேங்கிய கழிவுகள் என்ன ஆகுதுன்னா உறுப்புகளோட இயக்கத்தை பாதிக்கும். அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணுது, தன்னோட இம்யூனிட்டி பவரை வச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி வச்சு மீண்டும் அந்த உடல்ல இருக்கிற தேங்கி இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்ற முயற்சி பண்ணுது. இதுதாங்க நடக்குது. ஆனா நாம் என்ன பண்றோம், இதுக்கு விடாம நாம வெளியிலிருந்து நிறைய ரசாயனங்களை, மருந்துகளை, நச்சு பொருட்களை உடலுக்குள்ள அனுப்புறோம். சரிதானுங்களா? அனுப்புறப்ப என்ன நடக்குது, இந்த உடம்பு அந்த கழிவுகளை வெளியேற்றாம இந்த ரசாயனத்தை பார்த்து வாயடைச்சிட்டு நின்றுக்குது. சரிதாங்களா? அப்ப கழிவுகள் எங்க இருக்குது, உள்ளயே இருக்குது. அப்ப கழிவுகளை உள்ளேயே வச்சு பத்திரமா பாதுகாக்கிற நமக்கு நாமே சங்கோதரா, ஒரே ஆள் நம்ம தான். அப்ப இந்த தேக்கமுற்ற கழிவு அதிகமாகி இந்த கழிவுகளை நேரடியாக வெளியேற்ற முடியாம நம்ம பண்ணிட்டோம். சரிதாங்களா? அதற்காக என்ன பண்ணுது, கழிவுகளை உடல் ஏற்றுக்கொள்ளுமா? சரி, நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா சரிப்பா நீ வெளியேற்றிருக்க உள்ளப்பா சரிப்பா நான் வச்சுக்கிறப்பா அப்படி உடம்பு வச்சுக்குமா? உடம்பு பேரறிவு, இறைவனுடைய படைப்பு, நீங்க என்ன பண்ணாலும் கழிவு உள்ள வச்சுக்காரு. சரிதானுங்களா? என்ன சொல்லுவாங்க, ஒரு மானமுள்ள பெண் உயிரே போனாலும் பரவாயில்ல கற்ப விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி நீங்க இந்த கழிவுகள் நீங்க என்ன பண்ணாலும் இந்த உடம்பு உள்ள வச்சுக்காது.
ஏன்னா அதனுடைய அடிப்படை விதி அது. கழிவு இருந்தா உடம்பு கெட்டு போய் அது தெரியும். அப்ப அந்த கழிவுகள் உடலுக்கு கேடு விளைவிப்பவை. எனவே உடல் என்ன பண்ணாது, ஒருபோதும் கழிவுகளை உள்ள வைத்துக் கூடாது. கழிவுகளை வெளியேற்றாத முடியல, என்ன பண்ணும்னா, இப்ப வாங்க இதுதான் பாயிண்ட், கழிவுகளை வெளியேற்றவும் முடியல உள்ள வச்சுக்கவும் முடியாது. அப்ப உடல் இன்னொரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கும், அந்த டெக்னிக் தான் கிருமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இத்தனை நேரம் பேசியிருக்கேன். உடம்புக்குள்ள கழிவு இருக்கா, கழிவை நீங்க மருந்து மாத்திரை போட்டு வெளியேற்றுறதுக்கு உடமானிக்கிறீங்க. உள்ள இருந்தா அதை எச்சா தொந்தரவும் பண்ணும், அது வெளியேற்றியே ஆகணும், அளவுக்கு மேல வந்துருச்சு. இப்ப உடல் என்ன பண்ணுது, அந்த பேரறிவு என்ன பண்ணுது பாருங்க, அந்த கழிவுலயே கிருமியை உருவாக்கும். அந்த கிருமி எங்க இருந்து உருவாகுது பாருங்க, கழிவுல இருந்தேதான் அந்த கிருமி உருவாகுது. உங்க உடம்பு கூட அது உற்பத்தி பண்ணல, எந்த கழிவு இருக்குதோ அதே கழிவுல இருந்துதான் அந்த கிருமி உருவாகும். அந்த கிருமி என்ன பண்ணுது தெரியுங்களா, அந்த கழிவையே சாப்பிடுது. நீங்க கேட்கலாம், சார் எப்படி சார் ஒரு கழிவுல இருந்து கிருமி உருவாகும், சரிங்களா? அப்ப ரோட்ல ஒரு நாய் செத்து கிடக்கு, ரோட்ல ஒரு நாய் செத்து கிடக்கு, சரிங்களா? அது என்ன ஆகுது, அதனோட தசைகள் நாளாக நாளாக என்ன ஆகுதுங்க, அப்படியே அழுகுது. அழுகுதா, நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அழுகுது. அழுகுன அந்த தசையிலிருந்து என்ன வருது, புழு வருதா? புழு பிடிச்சி பாத்திருக்கீங்களா இல்லையா? நிறைய நம்ம பார்த்திருப்போம் கண்ணுக்கு முன்னாடி, எது செத்து போனாலும் புழு பிடிச்சி கிடக்கு. நீங்க எலி செத்தது பார்த்துல வீட்டுல, எலி செத்து கிடத்தா புழு பிடிச்சி கிடக்கு நிறைய இடத்துல, சரிங்களா? அப்ப அந்த நாத்தம் அவ்வளவு தூக்கும், அப்ப அந்த புழுக்கள் அங்க உருவாகுது. அது எங்க இருந்து உருவாச்சுப்பா, செத்த நாயிலிருந்தேதாப்பா புழு உருவாச்சு. புழு வெளியெல்லாம் எதுவும் குட்டி போட்டு வரலப்பா. சரி, புழுக்கள் அதுலயேதான் உருவாகுதா இல்ல வெளியிலிருந்து உருவாகுது? அதுலயேதான் உருவாகுது. அழுகிய தசைகளிலிருந்து புழுக்கள் பிறக்கின்றன. நிறைய பேருக்கு இவ்வளவு தூரம் ஏங்க போறீங்க, ரொம்ப நாள் படுத்து கிடக்குறவங்களோட உடம்பு போய் பாருங்க, அசைக்க முடியாம படுத்து கிடக்குறாங்களா? புழு பிடிச்ச தேகமெல்லாம் பாத்துருக்கீங்களா? சிலர் உடம்புலாம் புழுவே ஊரு. உங்களோட உயிர் சக்தி, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், அந்த இடத்துல நீங்க ஓடாம போய் அந்த அந்த இடம் வந்து உயிர் சக்தி இல்லாம போச்சுன்னா அங்க புழு பிடிச்சிடும். அந்த புழு எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, உங்கள் உடலில், அந்த செத்த உடலில் இருந்துதான் உற்பத்தி ஆச்சு. அது எதுக்கு உற்பத்தி ஆச்சு, அந்த அழுகி போன தசைய சாப்பிட்றதுக்கு தான் அது உற்பத்தி ஆயிருக்கும். ஏன்னா அது உன்ன வச்சாச்சுன்னா உன்ன வச்சா போகும். அப்புறம் ஒன்னு ரெண்டு நாள்ல என்ன ஆயிரும், அந்த அழுகிய தசைகள் எல்லாத்தையும் அந்த புழு சாப்பிடும். இந்த ரோட்டில் நாய் செத்து கிடந்ததுன்னா ரெண்டு நாள்ல அந்த புழு சாப்பிடும். சரி, அழுகிய தசையெல்லாம் கழிவெல்லாம் தீர்ந்து போச்சா, இப்ப புழு என்ன ஆகும், புழுவுக்கு சோறு இல்லை. ஏன்னா அதுக்கு நல்லது திங்க முடியாது, புரியுது இல்லைங்களா? அது நல்லது சாப்பிட முடியாது. பன்றினா அது எதை சாப்பிடுமோ அதைத்தான் சாப்பிடும், நாயினா எதை சாப்பிடுமோ அதை சாப்பிடுங்கிற மாதிரி, புளி பசித்தாலும் புள்ளை தீங்காத மாதிரி அந்த புழு என்ன ஆனாலும் நல்லது தீங்காது. கெட்டது தீந்து போச்சு என்ன ஆகும், செத்து போயிடும், செத்து போயிடும். புழுக்கு சோறு இல்லாம அந்த புழு செத்து போயிடும், புரியுதா? இப்ப கேள்வி என்னன்னா, புழுக்கள் ஏன் உருவாயின, பதில் என்னங்க, அந்த அழுகி போனது சாப்பிட்றதுக்கு. புழுக்கள் எங்கிருந்து உருவானது, அழுகணத்திலிருந்து உருவானது. புழுக்கள் எப்படி காணாமல் போனது, கழிவுகள் இல்லை, உணவு இல்லை, செத்து போயிருச்சு, காணாம போச்சு, சரிதாங்களா? இதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க, இது இந்த இது ரோடு புழுவு நாய்ங்கிறதெல்லாம் கூட நீங்க பார்த்தது கொஞ்சம் குறைவா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், நம்ம வீட்டுல பெண்கள் மசாலா டப்பா வச்சிருக்கீங்களா, மசாலா பொடி, தானியம், பருப்பு எல்லாம் வச்சிருக்கீங்களா? சரி, அந்த டப்பாவை ரொம்ப நாளா நீங்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளா டைட்டா மூடி வச்சிருக்கீங்க, ரொம்ப நாளா எடுக்கல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை திறக்கிறீங்க, உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா, நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அந்த மசாலா பொருள் என்ன இருக்கும், புழுவா, நெளி, பூச்சிகள் இருக்கும், சரிதாங்களா? அப்போ இவ்வளவு டைட்டா மூடின கண்டெய்னருக்குள்ள யார் யா புழுவு கொண்டாந்து உற்பத்தி பண்ணா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெட்டு போன பொருளிலிருந்து புழுக்களும் பூச்சிகளும் தானே உருவாகும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கெட்டு போன பொருட்கள் இருந்து கெடாதுக்கு முன்னாடி உருவாகாது, கெடாதுக்கு முன்னாடி உருவாகாது. மாம்பழத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சு பாருங்க, புழு உருவாகாது. மாம்பழத்தை அப்படியே விட்டு பாருங்க, அது கெட்டு போனா புழுவாபாய், கெட்டு போச்சுன்னா கெட்டதுல இருந்து புழு தானா கன்வெர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிதானே?
இப்ப நம்ம பொதுவா புழுக்கள் வந்ததால் தான் பொருட்கள் கெட்டு போச்சுன்னு சொல்றோம். அந்த டப்பா பாத்துல என்ன சொல்றீங்க, ஐயோ புழு பிடிச்சிச்சுப்பா, இதெல்லாம் கெட்டு போச்சுப்பா, புழு பிடிச்சதால கெட்டு போச்சுப்பா அப்படிங்க. ஆனா உண்மை என்னங்க, கெட்டு போனதால தாப்பா அது புழு வந்துச்சு, புழு பிடிச்சதால அது கெட்டு போகல, கெட்டதுனாலதான் புழு வந்திருக்கு. நமக்கு எப்பவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நமக்கு அடுத்தவங்க மேல குறை சொல்லியே பழக்கம், எப்பவுமே அப்படித்தான் சரிங்களா? சரி அது சொல்றேன். இப்ப கழிவுகள் அது அளவுக்கு அதிகமாக தேங்கும் போது அதுல இருந்து கிருமிகள் உருவாயிடுச்சு, அந்த கழிவுகளை உணவாக கொண்டு பெருகுச்சு, கழிவுகள் தேர்ந்த நிலை கிருமிகள் தானே செத்து போச்சு. அப்படின்னா கிருமிகள் எங்கிருந்து வந்தது, வெளியிலிருந்தா சொல்லுங்க, வெளியிலிருந்தா? இல்லை, உள்ளிருந்துதான் உருவாகின்றன. பீச்சாம் சொன்னார் இல்லையா, உடலுக்குள்ள சில நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு. அந்த நுண்ணுயிர்கள் எங்கிருந்து உருவாச்சு? உடலுக்குள்ள இருந்த கழிவுகளால் தான் அந்த நுண்ணுயிர்கள் உருவாச்சு. எதுக்காக உருவாச்சு? அந்த கழிவை அழிப்பதற்காக உருவாச்சு. இது புரியல நமக்கு, இந்த அறகுறை மருத்துவம். அறகுறையா பார்த்தோம், அறகுறையா போக வேண்டியதுதான். அப்ப அது உருவான பின்பு என்ன செய்யுது? கழிவுகளை உண்டு தீர்க்கிறது. கழிவுகளை தீர்ப்பதற்கு உடல், கழிவுகளை தீர்க்கிறதுங்கிற உடம்புக்கு நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படின்னா என்ன முடிவு பண்ணும்? கிருமிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்குமா நன்மை விளைவிக்குமா சொல்லுங்க? சந்தேகமே இல்லை, நன்மையை மட்டும்தான் செய்யும். நோ டவுட், கன்ஃபார்மா நல்லது மட்டும்தான் செய்யும். சரிங்களா? இந்த கிருமிகள் உடலால் உருவாக்கப்பட்டது, நம் உடல் ரீதியாக செய்த இயற்கை விதிமீறல்களை சரி செய்வதற்காக இந்த உடலை உற்பத்தி செய்து கொண்டதுதான் இந்த கிருமிகள். இந்த ரசாயன மருந்துகளை வச்சு இந்த கிருமிகள் எல்லாம் கொன்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம பண்ற பெரிய மேதாவித்தனம் என்னன்னா, கிருமியெல்லாம் போட்டு தள்ளிட்டம்பா, சரிப்பா இந்த கழிவு என்ன ஆகும், கழிவுன்னா எச்சாகும், கழிவுன்னா எச்சாகும்பா, சரிதானுங்களா? கிருமியெல்லாம் கொண்டீங்க, வெரி குட் ஒர்க், சரிதானுங்களா? ஆப்போசிட்ல வெளிய நாட்டுல இருந்து ஒருத்தர் நம்ம நாட்டு மேல படையெடுத்துட்டு வர்றான், சரிதானுங்களா? நம்மால் ஒரு மாறு வேஷம் போட்டு அவனை தாக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்மளோட இன்னொரு ராணுவம் வந்து நம்மளையே கொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாறு வேஷம் போட்டிருக்கான்னு அவனுக்கு தெரியல, நம்மளையே கொல்றான்னு வச்சுக்கோங்க, இப்ப எதிர் ராணுவத்துக்கு என்ன ஆகும்? அதுக்கு பலமாயிருக்கும், நம்மளே நம்மளை கொண்டுட்டு கிடக்குறான், நாமளே காசு கொடுத்து ரசாயனத்தை வாங்கி நம்ம உடம்புக்குள்ள நோயை சரி பண்ணுறக்கு வந்த கிருமியை நாமளே கொள்றோம். விளைவு என்ன ஆகுது? கழிவுகள் அப்பரிபிதமா வரும், கழிவுகள் பெருகும், மறுபடியும் நம்ம உடம்புல எப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுதோ, சரிதானுங்களா? அப்ப மீண்டும் கிருமி வரும். இப்ப நீங்க கிருமி கொண்டுட்டீங்கல்ல, கழிவு இருக்கிற வரைக்கும் கிருமி வந்தே தீரும், கடவுளாலே இது நிற்க முடியாது. இப்ப ஒரு எக்ஸலண்ட் உதாரணம் பாருங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு தேங்கின சாக்கடை இருக்கும், சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கு, அதை சுத்தி என்ன வருது? கொசு மொய் 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 மொய்னு வருது, வருதா? இந்த கொசு விரட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க? நாம என்ன, நம்ம ஒரு எல்லாமே ஜீனியஸ் தரம், கொசு மருந்து அடிச்சு கொசுக்களை கொல்றோம், கரெக்டா? கொசு மருந்து அடிச்சு கொசுக்களை கொல்றோம். ஆனா கொசு எதுல இருந்து உருவாச்சு? சாக்கடையிலிருந்து உருவாச்சு, சரிதானுங்களா? இப்ப நீங்க கொசு கொண்டுட்டீங்க, சாக்கடை இருக்கா இல்லையா? சாக்கடை இருக்கா இல்லையா? அப்ப கொசு என்ன ஆகும்? மறுபடியும் வரும், சாக்கடை இருக்கிற வரைக்கும் கொசு வரும், சரிதானுங்களா? முள்ளு மரத்தை மேலோட்டமா வெட்டிட்டீங்க, வேர் இருக்கிற வரைக்கும் முள்ளு மரம் வருமா வராதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், வேரோட புடுங்கணுமா இல்லையா? ஒண்ணு கொசு மட்டும் ஜெரிச்சு கொள்ளலாம், இன்னொன்னு சாக்கடை சுத்தப்படுத்தலாம், எது சரின்னு சொல்லுங்க? நாமளே சொல்லுவோம் எது சரி, கொசு வர்றதுக்கு கொசு மருந்து அடிச்சு கொசுவை கொள்ளலாமா, இல்ல சாக்கடையை சரி பண்ணி விட்டுலாமா? தேங்கிய சாக்கடையை சரி பண்ணாதான் நீங்க சரிங்க. அதுதான் வள்ளுவர் சொல்ற, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது அன்னைக்கும் வாய் நாடி வாய்ப்பு. நோயினுடைய மூலத்தை கண்டுபிடிப்பா நீ, கொசு வர்றது காரணம் உன சாக்கடை தானே, சாக்கடை தானே கொசுக்களுக்கு அம்மா தாயி. அப்ப கொசுக்களை மீண்டும் மீண்டும் அழிப்பது வீணான வேலை, வெட்டி வேலை, மேல மேல மரத்தை போய் வெட்டிட்டு வேரோட குடுங்கிட்டா சாக்கடை சுத்தமான கொசு வராது, புரியுதானுங்க? இதே கான்செப்ட்ல
கிருமி உருவாகிறதுக்கான காரண கழிவுகளே தவிர நாம் என்ன பண்றோம், கிருமிகளை தான் அழிச்சுட்டே இருக்கிறோம். சரிங்களா, கிருமிகள் தான் கழிவுகளை ஏற்படுத்துவதாக நினைச்சிட்டு இருக்கிறோம். தப்பு, கான்செப்டே தப்பு. கழிவுகளை நீக்கினால் கிருமிகள் தானா அழிந்து போகும், தானா அழிந்து போகும். சரிங்களா, அப்ப கிருமிகளை மட்டும் நீக்கினால் கழிவு என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். கழிவு எடுக்காம கிருமியை நீக்கிட்டீங்க, இப்ப கழிவு அப்படியே இருக்கும், மறுபடியும் அந்த கழிவு கிருமியை உற்பத்தி செஞ்சுதான் ஆகணும். சரி, அப்படின்னா கிருமி பொய்யா? இல்ல, கிருமி இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த கிருமியால் நோய் ஏற்படுவதும் இல்லை, பரவுவதும் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கடவுள் பயத்தை விட கிருமி பயம் தான் மிக அதிகமாக இருக்கு. எதை தொட்டாலும் கிருமி, அதை தொட்டா கிருமி, இதை தொட்டா கிருமி, அங்க தொடாது இங்க தொடாது, என்ன ஒரு கொடுமை. சரிதானுங்களா, இன்று உலக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் கிருமியை கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. சரிங்களா, இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா, முடிச்சுக்கோமா? ஓகே, இருக்கீங்க 200 பேர் இருக்கீங்க, முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம அடுத்த வாரம் இன்னும் தீவிரமா நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா, இதை நான் ஒரே இது வந்து ஒரே ஸ்டோக்கில் பேசிட்டும் போக முடியும், அதனால முழு பயன் கிடையாது. சரிங்களா, அதாவது ஒன்னே ஒன்று தெரிஞ்சிட்டாலும் தெளிவாக தெரிஞ்சிடும். உடம்புக்குள்ள கழிவு இருக்கிறத நாம் எந்த அளவுக்கு தூய்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லா நோயும் உடல் இருந்து சரிப்படுத்தணும். சரி, அடுத்த வாரம் வரக்கூடிய வாரங்களில் நம்ம இந்த கிருமிகளுக்கான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி சிந்திச்சுட்டு அது எப்படி நம்ம சரி பண்ணுறது. சரிதானுங்களா, அப்புறம் நிறைய பொருந்துகிற உணவு, பொருந்தாத உணவு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் பிடிச்சிக்குது, தக்காளி சாப்பிட்டா சிறுநீரகத்தில் கல் வருது. சரிதானுங்களா, அப்புறம் கிழங்கு வகையெல்லாம் சாப்பிட்டா சுகர் எச்சாயிருது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் நம்ம வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் உண்மையான அடுத்த தடவை பார்ப்போம். முற்றிலும் பொய் அப்படிங்கிற நீங்களே நம்பிட்டு போயிடுவீங்க. சரிதானுங்களா, உங்கள் உடம்பு அவ்வளோவெல்லாம் ஒன்றும் மோசமான உடம்பெல்லாம் இல்லை, கண்டது அதை இதை சாப்பிட்டா ஏதாவது ஆகுது. அதுக்கும் காரணம் இருக்கு, வராதானா வராதுன்னு சொல்லுங்க, வரும், ஆனா எப்படி இருந்தா வரும், எப்படி இருந்தா வராது. இது சரியா தெரிஞ்சுக்கிட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பயம் 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 பயம். சரிதானுங்களா, அடுத்த வாரம் வந்து ஹெச்ஐவில இருந்து எல்லாத்தையுமே பார்த்துடும், ஹெச்ஐவினா என்ன, அது எப்படி, அதனால என்ன பிரச்சனை, அது அது உண்மையா பொய்யா. சரிதானுங்களா, இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் தெளிவா அதை பத்தி நம்ம கொண்டு போவோம். சரிங்களா, ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த கிருமி கொள்கையை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. சரிங்களா, ஏன்னா மற்ற ஏதாவது சுவாரஸ்யமாக சாப்பாடு உணவு உணவுலேருந்து இந்த நோய் போகும் அந்த நோய் போகும்னா கேட்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க இயல்பாக. ஆனால் இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கலான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அறிவுபூர்வமான மக்கள் தான் இதை வந்து நீங்கள் ஜீரணிக்க முடியும். அதனால் நான் இந்த டாபிக் எடுக்கிறதுக்கே முதல்ல ரொம்ப யோசித்தேன், போனால் மக்களுக்கு சரியாக வருமானம், ஆனால் இது கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு தேவையெல்லாம் போய் அந்த ஊசி போட்டு இந்த ஊசி போட்டு அதை தின்னு இதை தின்னு நல்லா இருக்கிற உடம்பையெல்லாம் கெடுத்து சின்னாபின்னமாக்குற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இனி இதில் நமக்கு ஒரு தெளிவு வரலைன்னா நிச்சயமாக உயிர் போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. சரிதாங்களா, அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவுக்கு நம்ம அறிவு கட்டி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறோம், நீங்களும் சிந்திச்சு பாருங்கள். சரிதாங்களா, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அதனால் உடல்ல கழிவு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் நல்லா செஞ்சுக்கோங்க. உடல் கழிவு நீக்கத்திற்கு என்னென்னவெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணுங்க, பயிற்சிகளை நல்லா முறையாக செய்யுங்க, அதுவே கழிவுகளை நல்லா வெளியேற்றினோம். சரிதானுங்களா, அந்த விதத்தில் இன்றைய உரையை நாம் இப்பொழுது நிறைவு செய்து இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நீங்கள் அனைவரும் உங்களுடைய அன்பு குடும்பமும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான மூக்கி இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேறு அறிவுலையர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு முறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.